ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிறைஸ்ட் ஸ்கொயர் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவான பிரச்சனைகளை தவிர்த்தல், அவாய்ட் காமன் மிஸ்டேக்ஸ் என்பதை குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மிஸ்டேக்ஸ் என்று வரும்பொழுது அதில் ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. ஒன்று காமன் மிஸ்டேக்ஸ், ரெண்டாவதாக எக்ஸ்க்ளூசிவ் மிஸ்டேக்ஸ். பொதுவான தவறுகள், சில குறிப்பிட்ட தவறுகள். நாம் மனிதர்களாகிய நாம் எல்லாருமே இந்த ரெண்டு வகையான தவறுகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். ஆண்கள் அல்லது கணவர் செய்கிற பொதுவான தவறுகள், மனைவி செய்கிற பொதுவான தவறுகள். இது எல்லா கணவர்களுக்கும் எல்லா மனைவிகளுக்கும் பொருந்தும். ஆனால் இதை தாண்டி சில குறிப்பிட்ட மனிதர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அதை மாற்றுவது மிகவும் கடினமாக இருக்கும். ஆகவே எதையெல்லாம் மாற்ற முடியும், எதையெல்லாம் மாற்ற முடியாது என்கிற வித்தியாசம் நமக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். மாற்ற முடியாதவைகளை போய் போராடுகிறதை விட மாற்ற முடிந்தவைகளெல்லாம் நாம் எளிமையாக மாற்றிக்கொண்டே வந்தால் அதுவே நம்முடைய நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. ஒரு மனைவி செய்கிற பொதுவான மூன்று தவறுகள், கணவர் செய்கின்ற பொதுவான மூன்று தவறுகள், 3 காமன் மிஸ்டேக்ஸ் எவ்ரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் டூயிங் என்பதை உங்களோட கூட நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக மனைவி செய்கிற பொதுவான தவறுகள், கண்ட்ரோலிங் ஹஸ்பண்ட். எல்லா மனைவிகளும் செய்கிற ஒரு பொதுவான தவறு, கீழ்ப்படிந்திருங்கள் என்று ஆண்டவர் மனைவிகளுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், நேசியுங்கள் என்று கணவர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆனால் பிசாசு அநேக நேரங்களில் இதை மாற்றி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கணவன் எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணங்கள் எல்லாருக்கும் அல்ல, அநேகருக்குள்ளே வருகிறது இருக்கும். எங்கே போயிருக்கீங்க, எப்போ வருவீங்க, ஏன் லேட்டு, ஏன் அவர் கூட போனீங்க, எதுக்கு இதை பண்ணீங்க, இதை மாதிரி கேள்விகளை கேட்டுக்கொண்டே வருவது நிறைய கணவர்களுக்கு எதை கொண்டு வரும், எரிச்சலை கொண்டு வரும். மனைவி நம்மேல் அக்கறையில் சொல்லுகிறாள் என்று அவர்கள் எடுத்துக்கொள்வதை விட நிறைய நேரங்களில் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுகிறாள் என்று தான் ஒரு கணவனுடைய மனது புரிந்து கொள்ளும். ஆகவே நெவர் ட்ரை டு கண்ட்ரோல் யுவர் ஹஸ்பண்ட். கணவர்களை ஒரு நாளும் கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், முயற்சிக்க வேண்டாம். கருத்துக்களை சொல்லுங்கள், ஆலோசனை கூறுங்கள், தவறு செய்யும்போது தவறு என்று சொல்லி மென்மையாக கடிந்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த கண்ட்ரோலிங் என்கிற அந்த சுபாவம் ஒரு நாளும் வரக்கூடாது. ரெண்டாவதாக ஒரு மனைவி செய்கிற பொதுவான தவறு என்னவென்று சொன்னால் கிரிட்டிசைசிங் ஹஸ்பண்ட், கணவரை குறை சொல்லுது. எல்லா கணவர்களுமே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யும் பொழுது இன்னொரு காரியத்தை செய்ய முடியாது என்பதை நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். அவர்கள் சிங்கிள் டாஸ்க் ஓரியன்ட், ஒரு வேளையில் தான் கவனம் செலுத்துவார்கள். வேறஸ் ஒய்ஃப்ஸ் ஆர் மல்டி டாஸ்க் ஓரியன்ட், அதே நேரத்தில் பெண்கள் பல காரியங்கள் மேல் கவனம் செலுத்துவார்கள் என்பதை ஏற்கனவே நான் உங்களுக்கு கடந்த முறையில் சொல்லியிருக்கிறேன். ஒரு வேலை செய்து கொண்டிருக்கின்ற கணவரிடத்தில் இன்னொரு வேலையை மனைவி சொல்லும் பொழுது, ஒன்று, கணவர் அதை புரிந்து கொள்கிறதில்லை அல்லது அதை செய்யாமல் விட்டு விடுகிறார், மனதில் அது இருக்கிறதில்லை. இதை பார்க்கும் பொழுது ஒரு மனைவிக்கு என்ன எண்ணம் வருகிறது என்று சொன்னால், இவர் சில வேலைகளை செய்ய முடியாதவர் என்கிற எண்ணங்களை மனதிலே பதித்து விடுகிறார். ஆகவே தான் நிறைய மனைவிகள் சொல்கிறத பார்க்குறோம், அப்போவே எனக்கு தெரியும் இது மாதிரி ஏதாவது முட்டாள்தனமாக நீங்கள் காரியம் செஞ்சுட்டு வருவீங்கன்னு எனக்கு நினச்சேன் அப்படின்னு. இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, உங்களை யாரோ ஏமாற்றிட்டான், உங்களை பார்த்தாலே இழிச்சவா என்று சொல்லி முகத்தில் ஒட்டி இருக்கிறது. இந்த வாசகங்கள் எல்லாம் ஒரு கணவர் தன்னுடைய இருதயத்திலே காயமாக என்ன செய்கிறார், எடுத்துக்கொள்கிறார். ஆகவே தான் கிரிட்டிசைசிங் பண்ணுவது தவறு என்று சொல்லி சொல்லவில்லை. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஒன்று இருக்கிறது, சரி பண்ணுவதற்கு ஏற்ற விதமான குறை சொல்லுதல். ஆனால் ஒரு மனைவி அது வித்தியாசமான டோன்லேயே சொல்லும் பொழுது அது டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக மாறிவிடும். குடும்பங்களிலே அது தேவையில்லாத சிக்கல்களை என்ன செய்து விடுகிறது, உருவாக்கி விடுகிறது. ஒரு மனைவி பண்ணுகிற பொதுவான மூன்றாவது தவறு என்னவென்று சொன்னால் கம்ப்ளைனிங். கணவர் என்ன பண்ணியிருக்கிறார் என்பதை நிறைய நேரத்தில் கவனிக்காமல் என்னவெல்லாம் பண்ணவில்லையோ அதை தெளிவாக சொல்வாங்க. கரெக்டாக இதை வாங்காமல் வந்திருக்கிறீங்க, இந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்கிறதே கிடையாது, உங்களுக்கு வீட்டில் மேலே அக்கறை இல்லை, நீங்கள் கேர் பண்ணுறது இல்லை, பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஏனோதானு இருக்கிறீங்க. இதெல்லாம் காமன் மிஸ்டேக்ஸ். இந்த கம்ப்ளைனிங் என்று சொல்லி வரும்பொழுது மனைவி உரிமையாக நிறைய காரியங்களே சொல்லலாம், மனைவி தவிர வேறு யாருக்கும் அந்த உரிமை இல்லை. ஆனால் அதை கம்ப்ளைண்ட் வடிவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு சாதாரணமான ஸ்டேட்மெண்ட்டாகவோ அல்லது அது ஒரு அன்பான வார்த்தைகள் சொல்லுகிற காரியங்களாகவோ இருக்க வேண்டும். இந்த மூன்றையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தவிர்த்து பாருங்கள், உங்களுடைய உறவுகளே ஒரு புதிய பரிமாணம் வருகிறதை உங்களால் பார்க்க முடியலாம். கிரிட்டிசைசிங், கம்ப்ளைனிங், கண்ட்ரோலிங், இந்த மூன்றையும் ஒரு மனைவி என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஒரு கணவர் செய்கிற மூன்று அடிப்படையான தவறுகள் என்னவென்று சொன்னால், நாட் லிசனிங், மனைவி பேசுவதை கேட்காதிருத்தல். கம்யூனிகேஷன் என்று வரும்பொழுது ஆண்கள் எப்பொழுதுமே அதில் ரொம்ப வீக்கானவர்கள் தான்.
மனைவி பேசுகிறதே சில பேர் கேட்கறதை போல நடிப்பார்கள், ஆனால் கேட்டிருக்க மாட்டார்கள். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு என்ன சொன்ன அப்படின்னு ஒய்ஃப் கேட்டால் நிறைய பேருக்கு திருப்பி என்ன செய்ய தெரியாது, சொல்ல தெரியாது. காரணம் என்னோட சொன்னால் அவர்கள் அதை கூர்ந்து கவனிக்கிறதில்லை. ஆர்டினரி லிசனிங், ரிஃப்ளெக்டிவ் லிசனிங் என்று இருக்கிறது. அது மனைவிடத்தில் பேசும் பொழுது கூர்ந்து கவனிக்க என்ன செய்ய வேண்டும், பழக வேண்டும். கவனிக்கவில்லை என்று சொன்னால் அது மனைவியுடைய உள்ளங்களிலே தவறான எண்ணங்களை ஏற்படுத்துகிறது. நாட் லிசனிங் கணவர்கள் பண்ணுகிற பொதுவான தவறு. ரெண்டாவதாக என்ன சொன்னால், நாட் பீயிங் சென்சிட்டிவ் டு த ஃபீலிங்ஸ் ஆஃப் த ஒய்ஃப். பொதுவான ஒரு வித்தியாசத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். மனைவி பொதுவாக எமோஷனல் பீயிங், அவர்கள் உணர்ச்சி பூர்வமானவர்கள். ஆகவே அவருடைய உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத பட்சத்தில் அது குடும்பங்களிலே நிச்சயம் பிரச்சனை கொண்டு வரும். பொருளை அழும் பொழுதோ அல்லது அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுதோ சோர்ந்து போய் இருக்கும் பொழுதோ கவனிக்காமல் கணவன் செல்லும் பொழுது இன்னும் அழுத்தங்களை அவர்களுக்கு கொண்டு வருகிறது. பெண்கள் எவ்வளவு கடினமான வேலைகளை செய்தாலும் எல்லா துறையிலும் அவர்கள் சிறந்து விளங்கினாலும் அடிப்படையில் அவர்கள் மென்மையானவர்கள், எளிதாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். டாக்டர் ஜான் கிரே என்று சொல்லக்கூடிய கிறிஸ்டியன் சைக்காலஜிஸ்ட் இவ்வாறு சொல்கிறார், உங்கள் மனைவி அழுது கொண்டே ஒரு பிரச்சனையை பேசும் பொழுது நீங்கள் அதற்கு தீர்வு எதையுமே கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் அதை லிசன் பண்ணால் போதும், பக்கத்தில் உட்காந்து கேட்டாலே போதும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கேட்கும் பொழுதே அந்த மனைவிக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது, என்னுடைய உணர்ச்சிக்கு இவர் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறார். சிரிப்பு, அழுகை, வெறுப்பு, அன்பு, பாசம், வித்தியாசமான உணர்ச்சிகள் இருக்கிறது. இதை ஒரு கணவன் என்ன செய்யக்கூடாது, புரிந்துவிட தவறக்கூடாது. புரிந்துவிட தவறும் பொழுது சத்ரு உள்ளே நுழைந்து வேறு விதமான குழப்பங்களை குடும்பங்களிலே ஏற்படுத்துகிறதை நாம் அனுபவபூர்வமாக என்ன செய்கிறோம், நிறைய வீடுகளிலே நாம் பார்க்கிறோம். ஒரு கணவன் செய்கிற மூன்றாவது பெரிய தவறு என்ன சொன்னால், நாட் கேரிங், கவனிக்காத ஒரு தன்மை. எப்படி உணர்ச்சிகளை அதிகமாக கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறதை போல பொதுவான காரியங்களை, ஏதோ சம்பாதிக்கிறோம் கொடுக்கிறோம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்கள் என்பது மாத்திரமல்ல, அனுதன வாழ்க்கையிலே நான் என்னுடைய குடும்பத்தை கவனிக்கிறேன், நேசிக்கிறேன், என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், என் மனைவியை நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய சிறு சிறு சம்பவங்களோ வார்த்தைகளோ சூழ்நிலைகளோ ஒரு கணவன் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும், உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதை செய்யும் பொழுது மனைவியின் உள்ளங்களிலே அது ஆழமான பிடிப்பை என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது. மீண்டும் நான் சொல்ல விரும்புகிறேன், எக்ஸ்க்ளூசிவ் மிஸ்டேக்ஸ் கேனாட் பி அவாய்டட் இன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், பட் காமன் மிஸ்டேக்ஸ் கேன் பி அவாய்டட். தனிப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்க்கப்பட முடியாததாய் சில நேரங்களிலே தோன்றலாம், ஆனால் பொதுவான பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்க்கப்படும். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பொதுவான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சி எடுங்கள். ஆண்டவர் தனிப்பட்ட பிரச்சனைகளை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, சமாதானமாய் வைத்திருப்பாராக. ஆமென்.